அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை. முதல்ல என் ஃபேமிலி, என்னோடய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்காங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது நான் முதல் படத்துலேருந்து சொல்கிற விஷயந்தான். ஏன் அப்படின்னா, எனக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், தனி ஒருவன் சக்ஸஸ் மீட்டில் வந்து எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஆனால் மரியாதை வந்து அது மாறினது வந்து தனி ஒருவன் மாதிரி ஒரு சின்சியராக ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை எல்லோரும் போய் பாருங்கன்னு எழுதுனீங்க. அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அடங்கு மறுக்கு உங்களுடைய விமர்சனங்கள் அந்த மரியாதையை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே. அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட், உங்களை தேங்க் பண்ணணும் மனசார அப்படிங்கிறதுக்கு தான். அண்டு ப்ரெஸ்ஸும் சரி, ஒரு கலைஞனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் முதல்ல ஒரு ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலையை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு அடுத்தது என்னுடைய தேங்க்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா இந்த கதை வந்து ஒரு, இது கதையாக பார்த்தாலே ஓடாத ஒரு படம், இது கதையே கிடையாது, இதில் ஒரு எமோஷன் தான் இந்த ஒரு, அதுதான் உண்மை. ஏன்னா நான் சொல்லுவேன், புதுசாக என்ன கதை, புதுசாக என்ன கதைன்னு யோசித்து யோசித்து அதே தான் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம்லாம் அந்த எபிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பெருசாக அதுக்கு மேலெலாம் யோசிக்க முடியாது. எப்படி கொடுப்போம் அப்படின்றது தான் ஒரு ப்ரெசன்டேஷன்றது தான் மேட்டர்ஸு. அந்த ப்ரெசன்டேஷனை வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தார் கார்த்திக். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து நம்ம ரூபன் வந்து சொன்னார், 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொன்னார் எனக்கு. நான் யோசித்து பார்க்குறேன், கம்ப்யூட்டரே கண்டுபிடிக்காத காலத்தில் படிச்சுட்டு இப்போ ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக கம்ப்யூட்டரு டெக்னாலஜி அப்படி தான் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் ஒரு ஒரு ஸ்கிரிப்டுன்றது வந்து அழகாக வந்து அது உருமாறணும். அது வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒரு எவால்வ் ஆகணும் சார், அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அந்த எவால்வ் ஆகிறது தான் அந்த அழகான ஒரு எவல்யூஷன் தான் ஒரு படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். ஸோ கதை என்ன தான் இருந்தாலும் அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் வந்து மிக அவசியம். அது வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக. அது இவ்வளோ பெரிய வெற்றி வந்து கிடச்சிருக்கு அது மூலமாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் முழு கிரெடிட் வந்து கார்த்திக்கு தான் கொடுப்பேன், டைரக்டர் கார்த்திக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உங்களுடைய ஐடியா, டீம் ஒர்க் தான் சினிமா. அது வந்து நான் கார்த்திக்னு சொன்னதை யாருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா கார்த்திக் ஜெயிச்சிட்டாருனா நாங்கள் எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதான் உண்மை. அண்டு நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய பங்கு வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் அதை பற்றி சொன்னாங்க. நான் போன மீட்டில் ஒவ்வொருத்தராக பர்டிகுலராக எல்லோரையுமே சொன்னேன். இதில் அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி சொன்னதுனால. இப்போ வந்து ஜாலியாக பேசலான்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறேன் நான். அது என்ன, இந்த படம் முதல்ல வந்து ப்ரெஸ் மீட்டில் இதுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ் சொல்லும் போது நான் சொன்னேன், ரெண்டு பேரை வரவேற்கணும் அப்படின்னு. கார்த்திக் புது டிரெக்டர் அண்ட் எங்களுடைய ப்ரொடியூசர் எங்கள் ஆண்டி சுஜாதா மேம், அவங்க ரெண்டு பேரையுமே வரவேற்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன், ரெண்டு பேரையுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு வரவேற்கிறோன்றதில் பெரிய சந்தோஷம் எனக்கு. அதான் சொல்லுவேன், ஆர்த்திக்கு வந்து சொல்லுவேன், ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு படத்தில் தான் படம் டைட்டில் அடங்க மாறு, ஆனால் இந்த ஒரு படத்தில் தான் எனக்கு அடங்கினதே ஆர்த்தி. ஏன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அம்மா ஷூட்டிங் போக மாட்டேன் நான். வீட்டில் எந்த பிரச்சனை, நாளைக்கு அம்மா ஷூட்டிங் போக மாட்டேன் உடனே அவங்க கூட, அம்மா நாளைக்கு ஏதோ கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு, அம்மா ஒரு சின்ன சண்டை போட்டுக்கலாமா கேட்மா. இல்லைம்மா எல்லாமே எல்லாமே ஆர்டிஸ்ட்மா, நான் இந்த படத்தில் எவ்வளோ ஆர்டிஸ்ட்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே ஓகே சரி ஓகே ஐ எம் சாரி அப்படிலாம் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஸோ அடங்கிட்டாங்க லைட்டாக. இப்போ வேறு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் வேறு ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் டெரரில் இருக்கிறேன். ஸோ பட் இந்த டீம்மு அவருடைய அழகே அதுதான், என்ன தான் சக்ஸஸ் ஃபெயிலியர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆளுங்க எங்கள் டீம். அது வந்து ரொம்ப அழகான விஷயம், எப்போவுமே எனர்ஜியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த டீமில் சேர்ந்துருக்கோம். அந்த ஒரு எனர்ஜி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எனர்ஜி. அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ எப்போவுமே பாதிக்காது, பர்டிகுலராக கார்த்திக் கேப்டன் ஆஃப் த ஷிப்.
இப்போ பேசினார்ல இப்படி இவர் இப்படி சொல் அப்படி தான் கதை சொல்லும் போது இப்படி வர்றோம் சீஃப், ஒரு நாலு பேர் சீஃப், அவங்க அப்பாங்கெல்லாம் கெட்டவங்க சீஃப், அவங்க கொண்டுடுவாங்க சீஃப், அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க சீஃப், எப்படி எப்படி கதை எப்படி? கதை நல்லா இருக்கு கார்த்தி, நான் நிறைய தடவை கேட்ட கதை தான் இது. இது நீ என்ன பண்ணியிருக்க கார்த்தி? இதான் பண்ணியிருக்கேன் சீஃப், இதான் இதான் எனக்கு புரியுது. இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ஸ்க்ரீன் பிளே ஆச்சு, ஆ இப்போ கேளுங்கன்னு சொல்லி அதில் வர ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போ எனக்கு பயங்கரமாக அது வந்து கிளிக் ஆச்சு, இது நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு. ஸோ நான் வந்து இந்த படத்தில் கதையை நம்பினதோட கார்த்திக் நம்பினேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜாலியாக பேச முடிவு பண்ணிட்டோம், யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க. ஆதிபகன் படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டராக வந்து இருந்தார், அதுவும் கடைசி ஷெட்யூலில் அசோசியேட் டைரக்டராக வந்தார் கார்த்திக். அப்போ தான் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஆதிபகன் படம் வந்து ஒரு மூணு பொங்கல், மூணு தீபாவளி, மூணு நியூ இயர்லாம் பார்த்து முடிச்சு டயர்டாக போயிட்டுருக்கு, ஷூட்டிங் எப்போ முடியும்னு தெரியல, அப்படி போயிட்டுருக்குது. அப்போ கார்த்தி வந்தேன், அப்போ நான் நினச்சேன் வந்துட்டாரியா இவர் அசோசியேட் டைரக்டர், இவர் வந்து முடிச்சு வச்சுருவார் படத்தை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தா இவன் வந்து ஒரு 1.5 மாதத்தில் படம் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு ஆள் கூட என்றைக்காவது நம்ம ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படின்னு நினச்சேன். அது இப்போ வந்து நிறைவேறியிருக்கு. ஸோ அந்த மாதிரி டேலண்ட், எல்லாரையும் ஜாலியாக பேசி இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி மயக்கிடுவார் அவர். அதான் அந்த பிளாக் மேஜிக்கா நித்யா? அது அந்த மேஜிக் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாவது அட்ராக்ட் பண்ணிடுவார். சாம், சாம் நீங்கள் வந்து அந்த அடி வாங்கின விஷயம் என்னால் மறக்கவே முடியாது சாம். ஏன்னா நீங்கள் அடி வாங்கினது நம்ம நிறைய வாங்கியிருப்போம் சின்ன வயசில், அது வேறு. ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், சக்ஸஸ் இவ்வளோ கொடுத்துருக்காரு, அடி வாங்கிட்டு எனக்கு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னது வந்து வருத்தமாக சொல்ல, என்னை அடிச்சிட்டாங்க. அதாவது அந்த சக்ஸஸ், அந்த கூட்டம் எல்லாம் அப்படி பரபரப்பாக இருக்குது, படம் ஹிட்டான ஒரு சந்தோஷம், என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. சரி வாங்க வாங்க தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணும் போதே வந்து படத்தினுடைய செகண்ட் ஹீரோ அப்படின்னா, பொதுவாக ரெண்டு ஹீரோ ஸ்கிரிப்டில் நடிக்கிறது மாட்டேன் நான், உங்களுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் ஒத்துக்கிட்டோம், ரெண்டு ஹீரோன்றதுனால. ஓகேயா? ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக எனக்கு வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய வரம் தான். இந்த டீம் அப்படியே ஒர்க் பண்ணணும் இன்னொரு தடவை அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கார்த்திக் சார் வந்து ரெடியாக இருந்தார்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். எல்லாருமே எனக்கு அதான் ஆசை, எல்லோரும் நான் வந்து ரிக்வெஸ்ட்டே பண்ணுறேன், இந்த நல்ல டைரக்டர் இது ஒரு கூட எல்லா நல்ல ஹீரோஸும் ஒர்க் பண்ணணும், நீங்களும் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. ஆல் த பெஸ்ட், அப்படியே நம்ம மேலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. நிச்சயமாக எனக்கு ரொம்ப விருப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், எனக்கு கார்த்திக் கிட்ட என்ன பிடிக்குன்றதை விட கார்த்திக்கை ரொம்ப பிடிக்குன்றது தான் நான் இன்றைக்கும் சொல்வேன். அண்ட் நான் நிறையா மேடைகளில் வந்து நம்ம சொல்லுவோம், படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறேன் அப்படின்னு. அது எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா நடந்திருக்கு. நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சக்ஸஸ் மீட் வச்சு பேசணும் அப்படின்னு. அண்ட் இது வந்து நிச்சயமாக வந்து உங்கள் எல்லோரையும் தேங்க் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான். நல்ல சினிமாவும் நல்ல கண்டென்ட்டும் இருந்தால் நாங்கள் ஆதரிக்க ரெடின்னு நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அண்டு ஒன்றே ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன், எல்லா படமும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போவீங்க, ஆனால் இந்த வாட்டி நிறைய பேர் என்னை கட்டி பிடிச்சிங்க. அது என்னன்னு தெரில எனக்கு, அப்போ என்னடா கை கொடுப்பாங்க சிரிப்பாங்க அவங்களுக்கு. உங்களுடைய எமோஷன் எனக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு இந்த படத்தில். அவங்க ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வந்த ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வந்து டைட்டாக கட்டி பிடிச்சாங்க. இது நல்லா இருக்கே, ஒரு ஃபேமிலி ஹக் மாதிரி இன்றைக்கி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரெஸ்ஸும் நம்மளும் இணைஞ்சிட்டோம்ப்பா அப்படின்றது. ரொம்ப ரொம்ப நன்றி, அந்த ஒரு அழகான ஒரு பண்புக்கு ரொம்ப நன்றி. என்ன ஒரு தம்பி மாதிரி, ஒரு பையன் மாதிரி எடுத்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனப்பூர்வமான நன்றி. இந்த ஒரு அழகான வருஷம் எனக்கு இது. இந்த ஒரு தருணத்தில் டிக் 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 பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டு மிகப்பெரிய ஹிட் எனக்கு, ஒரு 2015 இயர் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இயர் எனக்கு கொடுத்த எங்களுடைய மதுரையில் ஆண்டிக்கும் கார்த்திக்கும் அண்டு எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 நன்றி. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்டு இது வந்து ஒரு சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த ஒரு ஈவெண்ட், வேறு எதுவுமே இல்லை. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அண்டு நன்றி, நன்றி, தேங்க்யூ.